ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான கிராமத்து கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: கருவாடு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், வெண்ணெயம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு, வெங்காயம், 2 தக்காளி, 2 பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போது கருவாட்டு குழம்பு செய்யலாம் வாங்க. புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். புளி நல்லா ஊறினா தான் கரைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சு, மண் சட்டி நல்லா காஞ்ச கோனை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். தக்காளி இப்போ நல்லா வெந்துருச்சு. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சு வரணும். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ கருவாடை சேர்த்துக்கலாம். நாங்கள் நகர கருவாடு எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த கருவாடு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு போட்டு 1 கொதி கொதிக்கணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, கருவாடு கரைஞ்சி போயிடும். இப்போ குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ சுவையான கிராமத்து கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வானம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.